ஹாப்பி மார்னிங் ஹோம் மேக்கர்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்னோட திங்கக்கிழமை ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒர்க் ரொட்டீனாக இருந்தாலும் எல்லாருக்குமே திங்கக்கிழமை அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த வீக் நல்லா பாசிட்டிவாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகட்டும் இந்த வீக் அப்படின்னு சொல்லி என்னோட மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். டிவி டேபிள் சைடு ஃபுல்லாக ரொம்ப கிளம்சியாக இருந்துச்சு. சரி, அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நினச்சேன், பட் பண்ண முடியலனால அதனால் திங்கக்கிழமை காலையில் டிஃபன் முடிச்சதுக்கப்புறமா த்ருவாவை தூங்க வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிவி டேபிள் ஆர்கனைசர் வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிற வுட்டன் டிட்டாச்சபிள் டேபிள் தான். நம்ம எங்கே வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி டேபிள் ஆர்கனைசர் வந்து ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்கில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். ரொம்பவே நல்ல வுட், நல்லா உழைக்கிதும் கூட. முதல்ல அந்த டிவி டேபிளில் இருந்த எல்லா திங்ஸுமே எடுத்து டைனிங் டேபிளில் வச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணேன். டிவி டேபிளுக்கு கீழே தான் வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இன்வெர்ட்டர் நல்லா தூசி தட்டிட்டு ஸ்விட்ச் போர்டு எல்லாமே நீட்டாக தொடச்சி வச்சுக்கிட்டேன். டிவியோட கனெக்டிங் கேபிள்ஸ் எல்லாம் இன்வெர்ட்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே கனெக்டரில் எங்கள் ரெண்டு பேரோட ஃபோன் சார்ஜருமே போட்டு வச்சுக்கிட்டேன். எப்போ வேணாலும் ஃபோனை டக்குன்னு டிவி டேபிள் மேலே சார்ஜ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கிளீனிங் ஆர்கனைசேஷன் வேலை பார்த்ததுக்கப்புறமா ஒரு 10:30 போல் ஜூஸ் போடலான்னு பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த ஆப்பிளை எனக்கு மட்டும் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஆப்பிள் மில்க் சுகர் போட்டு அடிச்சிருந்தேன். ஆப்பிள் ஜூஸில் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. நல்லா திக்காக பேஸ்ட்டாக பால் ஊற்றி அடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துருவாவுக்கு வந்து நான் எந்த ஜூஸுமே போடல, அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக லஞ்ச் டைம்க்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா சாப்பாடே ஊட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கிச்சுக்கு மட்டும் லெமன் மின் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். காலையில் டிஃபன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாச்சு அப்படின்றதுனால மத்தியானம் சாப்பாடு சமைக்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் நிறையா டைம் இருந்தது. சரி, மைக்ரோஓவன் மேலே ரொம்ப டஸ்டான மாதிரி இருந்தது. அந்த துணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து நல்லா தட்டிட்டு திருப்பி துணியை மாற்றி போட்டதுக்கப்புறமா மேலே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மைக்ரோஓவன் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கு கீழே ஒரு ஆர்கனைசர் இருக்குது, அதில் வந்து காஸ்ட் அயன் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி புதுசாக எடுத்து வச்சுட்ருந்தேன். காஸ்ட் அயன் பாத்திரங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரே இடத்துல எல்லா பாத்திரங்களும் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரேக்கில் எல்லாமே வச்சுக்கிட்டேன். டெய்லி காலையிலையுமே 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்டில் கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வரும். சரி, கீரை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டி அரைக்கீரை வந்து வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாமே எடுத்து வச்சுட்டு மத்தியானம் சமையலுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது மஞ்சூரியன் டைப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அரிசி ஐட்டம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்தியா கேட்டோட சூப்பர் லாங் கிரெயின் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கவர் பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிற ரைஸ் எல்லாமே நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கும். பிரியாணி ஆகட்டும், ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், செம்ம சூப்பராக இருக்குது. 1.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீல் மேக்கர் யூஸ் பண்ணி சில்லி மீல் மேக்கர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மீல் மேக்கர் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா தான் நல்லா புஃப்னு வரும். அதனால சுடு தண்ணி தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் அரிசி வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ், சில்லி மீல் மேக்கருக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து 250 கிராம்ஸ் மீல் மேக்கரு. ஒரு பவுலில் மாற்றிட்டு சுடு தண்ணி அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஞ்சூரியனுக்கு வந்து நம்ம கியூப் ஷேப்பில் போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் மீல் மேக்கர் நல்லா உப்பி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம நல்லா தண்ணியை இழுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், கார்ன் இருந்துச்சு. சரி, அதை வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாஷ் பண்ணி வேக வச்சுருந்தேன், பட் அதை வந்து பயன்படுத்தவே இல்லை. இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி வந்து நல்லா உதிரியாக ஒட்டாமல் வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மா கடைக்கு போயிருந்தப்போ சிறுகீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்து பாதி கட்டு மட்டும் சமைச்சிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டாங்க. பேலன்ஸ் இருந்த கீரையை நான் வந்து நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக துருவாக்கு கீரை சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரைஸ், கொஞ்சமாக சிறுபருப்பு, கீரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீரை, ஒரே ஒரு பல் பூண்டு, 2 சின்ன பீஸ் தக்காளி சேர்த்துட்டு மசாலா ஐட்டம்ஸ்க்கு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா விசில் விட்டுருந்தேன். இந்த கீரை சாதம் துருவாக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இன்னொரு பக்கம் சில்லி மீல் மேக்கர் பண்ணுறதுக்கு முதல்ல மீல் மேக்கரை நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன் மாவு நான் எடுத்துக்கிட்டேன். மசாலா ஐட்டம்ஸ்க்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன்,
எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சில்லி மீல் மேக்கர் பண்ணுறேன் அப்படின்றதுனால மீல் மேக்கர் நான் பாதி பீஸாக கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். இந்த பக்கம் அரிசி வந்து ஹாஃப் பாயிலாக வெந்துருச்சு. டக்குன்னு நம்ம வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி காய வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே முக்கியமான விஷயம் சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். அதனால் வடிக்கிறது மட்டும் பார்த்து கரெக்டாக வடித்து உடனே வந்து ஆரவச்சிடணும். சாப்பாடு ஆரவச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆயிலில் வந்து நான் மீல் மேக்கர் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மீல் மேக்கர் பக்கோடாவை நம்ம ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். பட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதுனால சில்லி மீல் மேக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் நான் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 5 பெரிய பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நம்ம அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பெரிய சைஸ் வெங்காயம் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறமா 1 கேப்சிகம் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சோம் அப்படின்னா வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வெந்துடும். இப்போது சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து இப்போ இதோட சேர்த்துக்கணும். கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியோடு வரும். இப்போ வந்து இந்த மீல் மேக்கர் பால்ஸ் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கணும்னா முடிஞ்சுது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் கடையில் இல்லைன்றதுனால நான் வாங்கலை. வெள்ளை எள் சேர்க்கணும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட அதுவும் இல்லைன்றதுனால கருப்பு எள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா சில்லி மீல் மேக்கர் முடிஞ்சுது. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் வேலை தான், ரொம்ப பெரிய வேலை கிடையாது. அதுக்கு முன்னாடி கிச்சனில் நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துருச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுருந்த பிளேட்டை கிச்சனில் எடுத்துகிட்டு வந்து வச்சு டஸ்ட்பின் பேக்கும் ஃபுல்லாகிடுச்சு. அதை வந்து ரோல் பண்ணி வெளியே வச்சதுக்கப்புறமா பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது, அதெல்லாமே தேய்ச்சி காய வச்சுருந்தேன். முன்னெல்லாம் என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்தாலே உடனே உடனே வாஷ் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு தானே, நம்ம கன்வீனியன்ட் டைமுக்கு பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1 பெரிய கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்து அதை நல்லா வந்து கிண்டிக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிச்சிருந்த ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நானும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். பட் எங்கள் வீட்டில் கிச்சு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர்னே சொல்லலாம். அவங்க கையில் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியாது, ஹோட்டல் டேஸ்ட்டில் பக்காவாக வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ் கன்சிஸ்டன்சியை பார்த்தாலே தெரியும், சாப்பிட்ணும் போல் தோணும். ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு டேபிளில் எடுத்து வச்சதுக்கப்புறமா மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியிருந்த எண்ணெயை ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஆயில் டின்னில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேறு ஏதாவது சமையல் செய்யும் போது இந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. 1.5 மணிக்குள்ளே சமையலெல்லாம் முடிச்சிட்டேன். பசியும் இல்லை, சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கேஸ் ஸ்டவ் அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் கீரை வாங்க போயிருந்தப்போ சில்வர் ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணி ஷைன் ஆக்கிறதுக்குன்னு ஒரு லிக்விட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சிருக்கிற எக் ஃப்ரைட் ரைஸோட இந்த சில்லி மீல் மேக்கர் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பேக் பண்ணோன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா துருவாக்கும் சாப்பாடு விட்டுட்டு 1 ஹவர் போல் ரிலாக்ஸாக ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து வாசல் தொடச்சி கோலம் போடலாம் அப்படின்னா துருவா பயங்கரமாக க்ராஸ் டாக் பண்ணிட்டு இருந்தான். அவனோட சைக்கிள் எடுத்து வெளியே வச்சுட்டு வெளியே அந்த பக்கமாக போய் சைக்கிள் விட்டுப்பா அப்படின்ட்டு நான் கோலம் போட்டுட்ருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தான்.
அஞ்சரை மணிலேருந்து 6:30 வரைக்கும் நானும் துருவாவும் பார்க் போய் விளையாடுற டைமு. அதனால அதுக்கு முன்னாடி பால் மட்டும் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு காய்ச்சி வச்சதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். வெளியே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா தான் ஃபவுண்டேஷன் இதெல்லாமே அப்ளை பண்ணுவேன். இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாளாக எனக்கு பாக்கெட் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நியூட் பிராண்டில் வந்து ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் விமென்ஸ் லக்ஸரி பர்ஃப்யூமும் வாங்கியிருந்தேன். பேக் ஆஃப் 6 வந்து வரும். எல்லாமே 10 ml, சின்னதாக பாக்கெட் பர்ஃப்யூம் மாதிரி நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும். இது வந்து EDP டைப் பர்ஃப்யூம். மோர் தேன் 8 hours வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் மொத்தம் 6 டைப் ஆஃப் பர்ஃப்யூம் இருக்குது. டைம்லெஸ், மெஜஸ்டிக், ஹிப்னடைஸ். இன்னொரு ஹேக் வந்து, நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அந்த பர்ஃப்யூமை அப்சார்ப் பண்ணிக்கும். பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஃப்ளேவர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றினதுக்கப்புறமா தான் நானும் துருவாவும் வாக்கிங்கு கிளம்புவோம். டிவி டேபிள் மேலே புத்தாவை ஆர்கனைஸ் பண்ணி அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ என்னோடய டிவி டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த 2 குட்டி புத்தாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அதை இப்போ தான் நான் வந்து டிவி டேபிள் அழகாக டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தேன். இந்த பெரிய புத்தா வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அது மட்டும் நடுவில் வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த கார் எல்லாமே கிச்சுவோட கலெக்ஷன்ஸு. அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே வச்சுட்டு சைடில் வந்து பென் ஸ்டாண்டு, அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கேல் பென்சில் இதெல்லாமே சைடில் வச்சுக்கிட்டேன். டக்குன்னு எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ண உதவும் அப்படின்ட்டு. சின்ன விநாயகர் ஐடல்ஸ்லாம் ஒரு ரோலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி பொம்மை, கிச்சோட கார் கலெக்ஷன் ஒரு ரோலை, இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஒரு பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். பாட்டில் பண்ணது, அது ஒரு ரேக்கில் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். முதல் ரேக்கில் வந்து சானிடைசர் எல்லாம் வச்சுருந்தேன். டோர் கிட்ட இருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதே ரேக்கில் த்ரூவோட ஷூ எல்லாமே வச்சுக்கிட்டேன். வெளியே போகும்போது டக்குன்னு எடுத்து போட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இன்னொரு ரேக்கில் இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் எல்லாமே வச்சுருந்தேன். இந்த சின்ன ஆர்கனைசரில் வந்து என்னோடய வாட்ச், அப்புறம் டிஜிட்டல் வாட்ச், அதோட சார்ஜர் எல்லாமே வச்சுருந்தேன். இன்னொரு ரேக்கில் வந்து அந்த ஸ்க்ரூ, கட்டிங் பிளேட் இதெல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாமே நான் முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம் அப்போது. அது எல்லாமே சேர்த்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பட் இப்போ வந்து அந்த புக்ஸ் எல்லாம் நான் படிக்கிறது இல்லை. டிவி டேபிளுக்கு கீழே நல்லா ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்து இன்வெர்ட்டர் வச்சுருந்தேன். பக்கத்துலேயே இந்த 4 பாக்ஸ் ஆர்கனைசரும் நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ருவாவோட சேரு, அவனோட அந்த வீல் சேர் எல்லாமே வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த 4 பாக்ஸ் ஆர்கனைசரில் நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மெடிசின்ஸு, அப்புறம் நெயில் கட்டர், நெயில் பாலிஷ் இதெல்லாமே வச்சுக்கிட்டேன். செகண்ட் ரேக் வந்து த்ருவாக்கு, த்ருவாவோட மெடிசன் பேக், அவனுக்கு யூஸ் பண்ணுற ஷூ செட்டு, சாக்ஸு, ஹேண்ட் க்ளவுஸ் இதெல்லாமே வச்சுக்கிட்டேன். இந்த செகண்ட் ரேக்லேருந்து த்ருவாவுக்கு ஹைட் நல்லா எட்டும். எல்லாத்தையுமே எடுத்து கண்டிப்பாக கீழே போடுவான். அதனால செகண்ட் ரேக்கில் த்ருவாவோட திங்ஸும், தேர்ட் ரேக்கில் வந்து சும்மா யூஸ் பண்ணாத பாக்ஸு, அப்புறம் வந்து தூப்பு இதெல்லாமே வச்சுக்கிட்டேன். ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கரு, அப்புறம் வந்து சாத்துக்குடி புளியிற மிஷின் இதெல்லாமே வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் அவன் கீழே எடுத்து போட்டு விளையாண்டாலும் டக்குன்னு எடுத்து ஆர்கனைசரில் போட்டலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வச்சுருந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளை பொரி இருந்தது, கொஞ்சமாக கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருந்தேன். அது ஒரு நல்ல ஸ்நாக்கு, குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுவான். நாட்டு சக்கரை வந்து ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. நான் பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன், அதை வந்து கொட்டி ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அப்போ தான் கிச்சு வாக்கிங்க்கும் ஜிம்க்கும் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிளாக் காஃபியும் எனக்கும் மில்க்கும் வந்து போட்டிருந்தேன். நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக தோசை சட்னி தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். த்ருவா கொஞ்சம் பொரியை சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் பொரியெல்லாம் வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சிட்டான். நல்லா டஸ்ட் ஆகிடுச்சு, எல்லா பக்கமும் பொறி போயிடுச்சு. சரி, ஃபுல்லாக தட்டிட்டு அதெல்லாம் பெருக்கி விட்டுட்டு இருந்தேன்.
நைட்டு சிம்பிளான டிஃபன் அப்படின்றதுனால எனக்கு நடுவில் ரொம்ப நிறைய டைம் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, த்ரூவாக ஏதாவது விளையாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா கமெண்ட்க்கு நம்ம ரிப்ளை பண்ணணுன்றப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மைண்டு. அந்த டைமில் வந்து ஒரு ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்டு அப்படியே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 hour போல். அதுக்கப்புறமா நைட்டு டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் எப்போவும் போல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வாங்கிட்டு வந்து அப்படியே கவரோடே உள்ளே வச்சிட்டேன். அதை ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜும் கிளம்ஸியாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு கீரையெல்லாம் உரித்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட இந்த ஹாப்பியான ருட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம HomeMaker 365க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.